இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் வீடியோ அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வணக்க நண்பர்களே இன்றைக்கி நான் வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன் மூத்தோரை போட்டு அசோசகவர்த்தி காலத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் விவசாய நிலமும் பல மழைச் செடிகொலிகளும் இருந்து செல்ல செழிப்பாக அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்துக்கு இன்னொரு சிறப்பு இருந்துச்சு அது என்னென்னா பாட்டாளிபுத்திரிலேருந்து புத்தகையாக போகிறதுக்கும் காசியிலேருந்து ராஜகிரி போகிறதுக்கும் மையமாக அந்த கிராமம் இருந்துச்சு அதனால் லாங் ட்ராவல்லேருந்து வரவங்க அங்கே தங்குற மாதிரி வசதி இருந்தது அங்கே விவசாயத்தை தவிர இன்னொரு தொழில் என்னென்னா அங்கே லாங் டிராவல்லேருந்து வரவங்க வரவங்க அங்கே அவங்க வீட்டில் தங்கிட்டு தங்கினதுக்கப்புறம் அங்கே காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க இதுவும் ஒரு சைட் பை சைடாக ஒரு தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதை கேட்டால் அசோக சக்கரவர்த்தி வந்து அங்கே ஒரு சின்ன சத்திரம் கட்ட ஏற்பாடு பண்ணாங்க அந்த சத்திரத்தில் வந்து எல்லா வசதியும் இருந்தது அங்கே வந்து குளிக்கலாம் குளிக்கிறதுக்கு வசதி இருந்துச்சு பாத்ரூம் போகிறதுக்கு அங்கேயே சமைச்சு சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் பண்ணையாட்கள்லாம் வந்தால் அவங்க மாடு குதிரை ஒட்டகம் கட்டுறதுக்கெலாம் தனியாக இடம் கட்டி வச்சுருந்தாங்க அசோக சக்கரவர்த்தியோட தலைநகரில் இருக்கிற மாதிரி எல்லா வசதிகளும் இந்த சத்திரத்தில் இருக்குது ஆனால் அந்த சத்திரம் கொஞ்சம் சின்னது தான் அப்போ வந்து ஒரு வணிகர் கூட்டம் வந்துச்சு அந்த வணிகர் கூட்டத்தில் ஒரு இளைஞன் இருந்தாங்க அவங்க பேர் வந்து வேணு சாஸ்திரி அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாங்க அந்த வேணு சாஸ்திரி அண்ணன் வந்து சாஸ்திரி வீடாக அந்த அந்த கிராமத்தில் பார்த்து அவங்க சாப்பிட்டுட்டு காசு கொடுத்துட்டு வந்துட்டாங்க வந்து அந்த அண்ணன் வந்து படுத்துட்டு பா படுத்துட்டாங்க ஆனால் கண்ணை முடில அப்போ தான் வந்து இந்த சத்திரத்தை கவனிக்கிறாங்க இந்த சத்திரத்தை சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போது வந்து மேலே பார்த்தா பல ஓவியர்கள் வந்து அசோக சக்கரவர்த்தியோட தர்மம் அன்பு இதெல்லாம் பற்றி வரைஞ்சிருந்தாங்க பக்கத்தில் பல வாசகங்கள்லாம் எழுதியிருந்தது அந்த வாசகங்களை இவங்க படித்து இது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கும் அவங்க படித்த படிப்புக்கும் ஒத்து போகிற மாதிரி பா ஒத்து போகுதான்னு பார்த்தாங்க அன்பு சை செய் இந்த மாதிரி நிறையா வாசகங்கள் இருந்தது இதெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கிறபடி இருந்துச்சு அதனால் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து திரும்பி அவங்க ரூமுக்கு போய் படுக்கலான்னு போனாங்க அப்போ தான் திரும்பும்போது தான் ஒரு வாசலில் ஒரு வாசகத்தை கவனித்தாங்க அதை படித்தோன்னே அவங்கள சொ வாயை விட்டு சொல்லிட்டாங்க இது வந்து என்னோடய அனுபவத்துக்கும் என்னோடய படிப்புக்கும் ஒத்து போக மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னாங்க அந்த வாசகம் என்னென்னா மூத்தோரே போட்டு அந்த அண்ணன் அண்ணன் வந்து அந்த மாதிரி சொன்னதை ஒரு குடியானவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த குடியோனவங்க பாக்கிறதுக்கு குடியோனவங்க மாதிரி தெரியல ஆனா வந்து அவங்க ட்ரெஸ்ஸு மட்டும் அப்படி அடி அப்படி போட்டிருந்தாங்க அவங்க பாக்கிறதுக்கு நல்லா ஹைட்டா பலசாலியாக ஜெய்ஜாண்டிக்காக இருந்தாங்க அப்படியே பல போர்களை கண்ட மாதிரி பாக்கிறதுக்கு இருந்தாங்க அவங்க கண்ணுலாம் அப்படியே சீக்கிரமா இருந்துச்சு பல பலரை ஈர்க்கிற மாதிரி அவங்க வந்து அந்த தம்பி கிட்ட கே அவங்க அந்த அண்ணன் கிட்டே கேட்டாங்க என்ன தம்பி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு அந்த அண்ணன் அவங்களோட ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோடய அப்பா வந்து ஒரு பண்டிதர் அவங்க வந்து நல்லா படித்து அரசு சபைகளில் அவங்களோட திறமையால் பல சொத்துக்கள் சம்பாரித்து வச்சுருந்தாங்க என்னோடய மொதல் எங்கள் வீட்டில் வந்து நாலு பசங்க அதில் வந்து நான் நாலாவது பையன் எங்களோட மொதல் அண்ணனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்த வளர்த்ததுனால அவங்க வந்து கெட்ட ப கெட்டவங்களாம் மாறிட்டாங்க அண்ணனுக்கு வந்து படிப்பு வரல அதனால சமையல் தொழிலை கற்றுக்கிட்டு அங்கே அந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்காங்க மூணாவது அண்ணன் வந்து அற பைத்தியமாக இருக்காங்க அவ என்னோடய அப்பா வந்து மொதல் அண்ணன் கெட்டவங்க இரு கட்டவங்களாக இருக்கிறதுனால தரத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த எங்களோட மூத்த அண்ணன் வந்து அங்கே அவங்கள பார்க்க பார்க்கறதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்களா நாங்களும் அனுமதிச்சிட்டோம் அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு செய்யக்கூடிய காலெலாம் செஞ்சுட்டு கொல்லி போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மூத்த அண்ணன் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க இந்த மாதிரி கொல்லி வச்ச பையனுக்கு தான் வந்து சொத்துலாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா அது கோர்ட்டும் அவங்களுக்கு சாதவங்காம தீர்ப்பு சொல்லிடுச்சு சொத்தெல்லாம் பிடிங்கிக்கிட்டு எங்கள் மூணு பேரையும் தரத்தி விட்டாங்க அம்மா வந்து எங்கள் மூத்த அண்ணனுக்கு உடந்தையாக இருந்ததுனால கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணி வந்ததுக்கு அப்புறம் வந்து எங்கள் அம்மாவை தரத்தி விட்டாங்க இப்போ வந்து எங்களோடய அம்மா வந்து ஒரு வே ஒரு வீட்டில் வேலை பார்த்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நான் மட்டும் காசிக்கு போய் ஒரு பண்டிதர்கிட்ட வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு திரும்பி என்னோடய ஊருக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா இப்போ இப்படி இருக்கப்போ என்னோட ஒரு என்னோட ஒரு அண்ணன் வந்து முட்டாளாக இருக்காங்க இன்னொரு அண்ணனுக்கு படிப்பே வரல இன்னொரு அண்ணன் பைத்தியமாக இருக்காங்க இவங்க நான் எப்படி போட்டுறது ஒன்று போட்டணுன்னா அறிவாளியாக இருக்கணும் இல்லை நல்ல குணம் படைத்தவங்களாக இருக்கணும் இல்லைனா என் வாழ்க்கையை வச்சு சாஜிருக்கணும் இது மூணுமே அவங்க இல்லையே அப்போ நான் எப்படி போட்டுறது அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு வந்து அந்த குடியானவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு மூணு வருஷம் நீ வந்து ஒதுக்குவியா அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு வந்து அந்த ஒன்று சரின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களோட கண்ணு வந்து அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வசீகரமாக இருந்துச்சு அவங்க கட்டுப்பாட்டில் வந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் அந்த குடியானவங்க சொல்கிறாங்க நீ வந்து முதல் வருஷத்தில் வந்து உன்னோட பைத்தியமாக இருக்காங்கன்னு சொன்ன அந்த அண்ணனை வந்து வீ உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்து பத்திரமா அன்போடு செலுத்தி மரியாதை கொடுங்க கொடு அப்புறம் அடுத் அடுத்த வருஷம் இதே மாதம் சித்ரா மாதத்தில் சித்ரா பௌர்ணமி எனக்கு வா நான் அப்புறம் வந்து நடந்ததெல்லாம் சொல் அப்படின்னு சொன்னாங்களா உடனே ரெண்டு பேரும் போயிட்டாங்களா அப்புறம் வந்து அடுத்த மாதம் அடுத்த வருஷம் சித்ரா பௌர்ணமி வந்துடுச்சு அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக வந்துட்டாங்க அந்த சித்திர அந்த சத்திரத்துக்கு உடனே அந்த அண்ணன் வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க அசோக சக்கரவர்த்தி சொன்னது உண்மைதான் நான் வந்து என்னோடய அண்ணனையும் என்னோட பைத்தியமாக இருந்த அண்ணனையும் என்னோடய அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான் வந்து என்னோட அண்ணன் கிட்ட அன்பு காட்டுறதை பார்த்து என்னோடய அம்மாவும் காட்ட ஆரம்பித்தாங்க அதனால என்னோட அண்ணனோட பைத்தியம் தெளிஞ்சு இப்போ வந்து படித்து ஒரு நல்ல வலையில் இருக்காங்க நாங்கள் மூணு பேரும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரிப்பா அடுத்தது இன் உன்னோட படிப்பு வராத இன்னொன்று அண்ணன் இருந்தாங்கள்ல அவங்கள வந்து அவங்கள வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் போய் அன்பு செலுத்து அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு வந்து அந்த அண்ணா சொன்னாங்க சரிங்கய்யா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நாங்கள் நான் உங்க அவங்க நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களா என்னன்னு கேட்டாங்களா என்னோட என்னோடய மூணாவது அண்ணன் வந்து எப்படி பைத்தியம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு அண்ணனுக்கு மட்டும் நல்லா பாசம் கொடுத்து வளர்த்தாங்க மூணாவது அண்ணனுக்கு வந்து பாசமே காட்டலை அதுக்காட்டுலையும் நானும் பிறந்ததுனால நான் சின்ன பையன் இருந்ததுனால என் மேலே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மூணாவது அண்ணனை வந்து பாசங்காட்ட யாருமே இல்லை அதனால் அவங்களுக்கு பாசங்காட்டம் யாருமே இல்லைன்னு பைத்தியம் ஆயிட்டாங்க அரை பைத்தியமாக அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எல்லோரும் தரத்தை விட்டணும் முழு பைத்தியமாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்களா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் சித்ரா பௌர்ணமி வந்துருச்சு எல்லா அவங்க ரெண்டு பேரும் அதே சத்திரத்துக்கு வந்துட்டாங்க உடனே அந்த அண்ணன் வந்து அந்த குடியரசுங்கக்கிட்ட சொல்கிறாங்க அந்த அசோக சகோதரதி சொன்னது உண்மை தான் நான் என்னோடய ரெண்டாவது அண்ணன் போய் கூட்டிகிட்டு போய் நாங்கள் மூணு பேரும் பாசம் காட்டினோம் அதனால் மரியாதை நடத்துறதுனால அவங்க வந்து நல்லா படித்து இப்போ வந்து சமையல் பற்றி ஒரு புத்தகம்லாம் எழுதி ஒரு கோயில் மடப்பள்ளியில் பெரிய மடப்பள்ளியில் மூத்த சமையல்காரலாம் இருக்காங்க நான் எங்களுக்கு வந்து பெருமையாக இருக்குது அதனால் நாங்கள் நாலு பேரும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களா சரிப்பா இப்போ வந்து மூணாவது மூணாவது விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான் இதை நீ வந்து என்ன பண்ணால் நீ நீங்கள் வந்து மூணு பேரும் போய் அவங்களோட மூத்த இருக்காங்கள அவங்கக்கிட்ட போய் எங்களுக்கு வந்து மூணு வேறு சாப்பாடு மட்டும் போடுங்க நாங்கள் வந்து ஓரமாக இருந்துக்கிறோம் வேறு எதுவுமே வேணாம் நாங்கள் வந்து உங்களையும் அன்னையும் நல்லா அன்பாக பாசமாக மரியாதையோட நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்களா அந்த மூத்தன்னும் சரின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் உங்களோட அம்மா வந்து சரியான சமயம் பார்த்து கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போக சொன்னாங்களா அவங்களும் அதே மாதிரி சரியான சமயம் பார்த்து கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் இதெல்லாம் செஞ்சோம் என்னோட என்னோடய அண்ணன் வந்து என்னோட அண்ணனும் அண்ணியும் எங்களுக்கு இப்போ கொஞ்ச நாள் கழித்து பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட சொத்துலாம் எங்களுக்கு கொஞ்சோன்னு எழுதி வச்சாங்க அவங்க பண்ணுற பிஸ்னஸ்லாம் எங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தாங்க நாங்கள் எந்த வேலை பண்ணாலும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க இப்போ நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஒரு குடும்பமாக இருக்கோம் நான் என் அசோக சக்கரவர்த்தி கூறுனது நூற்றுக்கு நூறு உண்மை நான் வந்து நாளைக்கு அசோகசகரவர்த்தியை பார்க்க பார்த்து மன்னிப்பு சொல் மன்னிப்பு கேட்கணும் ஆனால் ஒரு ஒரு சந்தேகம் அது என்னன்னா என்ன அதை தலைநகருக்குள்ளே விடுவாங்களான்னு தெரியல அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு அந்த குடியனை அவங்க சொன்னாங்க அதெல்லாம் விடுவாங்க சக்கரவர்த்தி வந்து இறக்க குணம் உடையவங்க அவங்க யார் வந்தாலும் கண்டிப்பாக பார்ப்பாங்க நீ போப்பான்னு சொன்னாங்களா அடுத்த நாள் வந்து அது அண்ணனும் வந்து அந்த அந்த சபைக்கு போயிட்டாங்க உடனே மந்திரியார்லாம் வந்து யார் யாருக்கு என்ன பிரச்சனை அந்த பேர்லாம் எழுதி வச்சுருப்பாங்களா உடனே வந்து மோள சாத்தெல்லாம் கேட்குது அசோக சக்கரவர்த்தி வரா வரான்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்களா உடனே நல்லா ஹைட்டாக ஜெய்ஜாண்டிக்காக கண்லாம் வசீகரமாக ஒரு பெருசாக ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க தான் வந்து அசோக சக்கரவர்த்தி ஒரு ஒருத்தங்களா அவங்க குறைகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்களா அப்போ வந்து இந்த அண்ணனோட முறை வந்துச்சு அவங்க வந்து அவங்களோட பேரை கூப்பிட்டோனே அவங்க வந்து அசோக கிட்ட போய் பார்த்தாங்களா அப்புறம் யோசிக்கிறாங்க எங்கள் இந்த முன் எங்கள் இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசித்தாங்க தான் கண்டுபிடிச்சாங்க அசோக சகோவர்த்தி தான் வந்து குடியானவங்க மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி யோசித்தாங்க அவங்க அதான் உண்மையே அதுக்கப்புறம் அசோகசகர்த்தி மன்னிப்பு கேட்டாங்க என்னை மன்னிச்சுடுங்க நீங்கள் கூ சொன்ன கூற்று வந்து தப்புன்னு நாங்கள் சொல்லிட்டோம் நான் என் என்னை வந்து புரிய வச்சுட்டிங்க நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு ப அப்புறம் அதுக்கு வந்து கருத்து சொன்னாங்க பரவாயில்லப்பா நீ உன்னோட அனுபவத்தில் அப்படி சொல்லிட்ட நீ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் திருந்தி வாழ்ந்து வாழ்ந்து காட்டிட்ட அதுவே எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா இப்போ வந்து அப்புறம் வந்து அசோகசகர்த்தி வந்து ஒரு மந்திரியை கூப்பிட்டு அந் இந்த இளைஞன் வந்து ரொம்ப அறிவாளி நல்லா படிச்சிருக்காங்க நம்ம சபையில் உங்களை ஒரு மந்திரியாக ஆக்குங்க அப்படின்னு சொன்னாங்களா அந்த அண்ணனையும் அந்த மந்திரி வந்து மந்திரி ஆக்கிட்டாங்களா இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க இந்த கதையில வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஏழையோ பறக்காரனோ புத்தி இருக்கவங்களோ புத்தி இல்லாதவங்களோ படித்தவங்களோ அவங்க மூத்தவங்களோட தகுதி திறமையை பார்க்கக்கூடாது மூத்தவங்கன்னா நம்ம அன்பு காட்டி பாசம் செலுத்தி போட்டணும் நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் இந்த அண்ணன் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி